ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. ஆஸ்திரேலியா சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலிய அணியுடன் 4 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்றுள்ளது. இந்த தொடரின் முதல் போட்டியில் ஆஸ்திரேலிய பந்து வீச்சாளர்களின் அபார பந்து வீச்சினால் முதல் போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையேயான 2nd டெஸ்ட் போட்டி அடுத்த சில தினங்களில் துவங்க உள்ள நிலையில் முன்னாள் வீரர்கள் கிரிக்கெட் வல்லுநர்கள் பலர் இந்திய அணி தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான தங்களது ஆலோசனைகளை தொடர்ந்து கூறி வருகின்றனர். அதேபோல் எஞ்சியுள்ள போட்டிகளில் இருந்து இந்திய கேப்டன் விராட் கோலியும் முகமது சமியும் விலகியுள்ளதால் கோலி இல்லாத இந்திய அணியால் ஆஸ்திரேலிய அணியை சமாளிக்க முடியுமா என்ற விவாதமும் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து பேசியுள்ள ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் ஸ்டீவ் ஸ்மித் கோலி இல்லாதது இந்திய அணிக்கு மிகப்பெரும் இழப்புதான் என்று தெரிவித்துள்ளார். இது குறித்து ஸ்டீவ் ஸ்மித் பேசுகையில் அசத்தலான ஆஸ்திரேலிய பவுலிங் யூனிட்டை முதல் இன்னிங்ஸில் கூலாக சமாளித்தார் கோலி. அது அவரது அசாத்திய பேட்டிங் திறனின் வெளிப்பாடு. இந்திய அணியை இக்கட்டான நிலையில் விட்டு செல்கின்றோம் என்ற ஏக்கம் அவருக்கு இருந்தாலும் அவரது முடிவை நான் வரவேற்கிறேன். முதல் போட்டி முடிந்த பிறகு பாதுகாப்பான பயணத்துடன் ஊர் திரும்ப விடை கொடுத்தேன். குழந்தை விஷயத்தில் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும் என நான் நம்புவதாக அவரிடம் தெரிவித்தேன் என ஸ்மித் தெரிவித்துள்ளார். ஸ்மித் தெரிவித்துள்ளதைப் போல 2nd டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய பவுலர்கள் இந்திய அணியினரை திணற வைப்பார்களா மாட்டார்களா? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.